வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை மூன்றாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் நம்ம ஏற்கனவே பகுதி படிச்சிருக்கிறோம் அப்படி தானே இது வந்து உங்கள் தமிழ் புத்தகத்தில் பகுதி கொடுத்துருக்குறாங்க ஃபர்ஸ்ட் பேப்பரில் உள்ளது த எழுத்துக்களின் வகைகள் எழுத்துக்களின் வகைகள் நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது பெயர் இருக்குது அப்படிதானே அதே போல் எழுத்துக்களுக்கும் பெயர் உயிர் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய் எழுத்துக்கள் பதினெட்டு தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் பதினெட்டு நம்ம இப்போ உயிரெழுத்து பார்க்க போகிறோம் இந்த உயிரெழுத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க குரல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் ஐந்து நெடில் எழுத்துக்கள் ஏழு இந்த உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு படித்தோம் அப்படிதானா எதெல்லாம் அ ஆ ஈ உ ஏ ஏ ஐ ஓ இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களையும் இரண்டாக பிரிச்சிருக்கிறாங்க குரல் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் இந்த குரல் எழுத்துக்கள் எதெல்லாம் அந்த ஐந்து எழுத்துக்கள் எதெல்லாம் பார்ப்போமா ஆ இ உ ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்துக்களும் குறுகிய ஓசையில் ஒலிக்கின்றன எனவே அவற்றை நம்ம குறில் எழுத்துக்கள் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம் இந்த குறுகிய ஓசையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆதலால் இவற்றை குறில் எழுத்துக்கள் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று பெயரிடுகிறோம் நெக்ஸ்ட்டு நெடில் எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் எத்தனை சொன்னோம் ஏழு இதெல்லாம் ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த ஏழு எழுத்துக்களும் நீண்ட ஓசையில் ஒலிக்கின்றன தானே இந்த நீண்ட ஓசையில் ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் ஆதலால் இவற்றின் நெடில் எழுத்துக்கள் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம் இந்த ஏழு எழுத்துக்களும் ஓசையில் நீண்டு ஒலிக்கின்றன இவற்றுக்கு நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம் இன்னும் நம்ம மெய் எழுத்துக்களை பார்க்க போறோம் மெய் எழுத்துக்கள் எத்தனை படிச்சோம் பதினெட்டு மெய் எழுத்துக்களைத்தான பதினெட்டு இந்த மெய் எழுத்துக்களை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க பதினெட்டு எழுத்துக்களையும் மூன்று வகையாக பிரிக்கிறாங்க எதெல்லாம் வல்லின எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் வல்லினம் மெல்லினம் இந்த மெய் எழுத்துக்கள் எதெல்லாம் இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம் இர் இல் இவ் இள் இல் இச் சரியா இந்த பதினெட்டு எழுத்துக்களையும் மூன்றாக பிரிக்கிறாங்க பார்ப்போமா இந்த வல்லின எழுத்துக்கள் எதெல்லாம் புள்ளியிட்ட கசட தபர புள்ளியிட்ட கசட தபர இக் இச் இட் இத் இப் இட் இந்த எழுத்துக்கள் வலிமையானவை வலிய ஓசை உடையவை யானை எப்படி வலிமையாக இருக்கின்றனவோ அப்படியே இந்த எழுத்துக்களாகிய இக் இச் இட் இத் இப்பு இட் என்ற எழுத்துக்களும் வலிய ஓசை உடையவை எனவே இவற்றிற்கு வல்லினம் என்று பெயர் வலிய ஓசை உடையதனால் இவற்றிற்கு வல்லினம் என்று பெயர் நெக்ஸ்ட் மெல்லினம் மெல்லினம் மெல்லின எழுத்துக்கள்னா என்ன மென்மையான ஓசை உடைய எழுத்துக்கள் எதெல்லாம் புள்ளியிட்ட நமன புள்ளியிட்ட ஞன நமன இங் இன் 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 இம் முயல் எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ அப்படியே இங் இன் 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 இம் இன் என்ற எழுத்துக்களும் மெல்லே ஓசை உடையவை எனவே இவற்றிற்கு மெல்லினம் என்று பெயர் நெக்ஸ்ட் இடையினம் புள்ளியிட்ட இரள வளல இந்த எழுத்துக்கள் இடையின எழுத்துக்கள் புள்ளியிட்ட இறல வள இந்த எழுத்துக்களை மானை போன்று வலிமையாகவும் இருக்காது முயலை போன்று மென்மையாகவும் இருக்காது இடைப்பட்ட நிலைமையில் இந்த எழுத்துக்கள் இருக்கும் இது அதுபோல் இர் இல் ய் இல் என்ற எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதாயில் இருப்பதால் இவற்றிற்கு இடையினம் என்று பெயர் இந்த எழுத்துக்கள் பன்மையாகவும் இல்லாம மென்மையாகவும் இல்லாம இடைப்பட்டதா இருக்குது அதனால இதற்கு இடைநோ என்று பெயர் அக்கு என்பது ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை எனப்படும் அக்கு என்பது ஆயுத எழுத்து அல்லது தனிநிலை எனப்படும் எழுத்துக்களின் பெயர்கள் இனிமையாக இருக்கிறது அல்லவா நாமும் இவற்றை கற்றறிவோம் சரியா நன்றி மாணவர்களே